ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு சோனி லிவ்ல ஒரு ஹிந்தி மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸாக வெளியான சார்லி சோப்ரா அண்ட் தி மிஸ்ட்ரி ஆஃப் சோலாங் வேலி வெப்சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த சீரிஸ் சோனி லிவ்ல தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. விஷால் பரத்வாஜ் டைரக்ஷன்ல வாமிகா, கபி, லாரா, தத்தா, நசீருதீன் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த வெப்சீரிஸ் உடைய சீசன் 1 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 35-50 minutes இருக்கும். ஒரு 4 hoursல இந்த சீரிஸ் நீங்க பார்த்து முடிச்சிடலாம். அகஸ்தா கிறிஸ்தியை எழுதின தி சிட்டிஃபோர்ட் மிஸ்ட்ரி அப்படிங்கிற நாவலை பேஸ் பண்ணி இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. இப்ப இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பாத்திரலாம். சார்லி அப்படிங்கிறவங்க ஒரு ஃபீமேல் டிடெக்டிவா இருக்காங்க. இவங்களுடைய ஃபியான்ஸி ஜிம்மி பாத்தீங்கன்னா அவங்களுடைய அங்கிளோட கொலை வழக்குல பிரைம் சஸ்பெக்டா இருக்காரு. ஜிம்மி கண்டிப்பா இந்த கொலை செஞ்சிருக்க மாட்டான்னு சார்லி நம்புறாங்க. சோ இந்த மர்டர் மிஸ்டரியை சால்வ் பண்றதுக்காக சார்லி கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த மர்மமான உண்மைகள் என்ன, ஜிம்மியோட அங்கிளை யார் எதுக்காக கொண்டாங்க அப்படிங்கறது தான் இந்த சீரிஸுடைய கதையே. இப்ப இந்த சீரிஸுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்து பாத்திரலாம். ஹுசைனுடைய சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கான ஒரு பலமாவே அமைஞ்சிருக்கு. ஸ்னோ பேக் டிராப்ல அந்த மர்டர் மிஸ்டரி சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆப்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மர்டர் மிஸ்டரி சீக்வன்ஸ் எல்லாத்தையும் ஒரு லோ லைட்டிங்ல ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருந்தாங்க. அது இந்த சீரிஸ்க்கான த்ரில் ஃபேக்டரை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பிளாட் டிரைவன் சீரிஸ் அப்படிங்கறதுனால இந்த சீரிஸ்ல நீங்க ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் அந்த கேரக்டர் டெப்த் வந்து எதிர்பார்க்க முடியாது. அதே நேரத்தில் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் ஹூ டன் இட் அப்படிங்கிற ஒரு மாடல்ல யார் எதுக்காக இதை பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற அந்த மோட்டிவ் பாத்தீங்கன்னா ஜம்ப் ஆயிட்டே இருக்கும். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சார்லி கேரக்டர் எடுத்துட்டீங்கன்னா ஒரு லைக்கபிள் கேரக்டரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட ரோல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு சீரியஸான இன்டெலெக்சுவலான ஒரு டிடெக்டிவ் அப்படிங்கிற மாதிரி காமிக்காம ஒரு ஹியூமர் கலந்த ஒரு ஆங்கிலே வந்து அவங்களை வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதை பார்க்க புதுசா இருக்கும். இந்த சீரிஸ் உடைய முதல் காட்சியை பாத்தீங்கன்னா ஒரு சியான்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் இந்த சீரிஸ்க்கு ஆட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பாக்கிறதுக்கு ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரியில புதுசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வமிகா கபி பாத்தீங்கன்னா அவங்களோட ரோல ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களோட சாமன் பர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த மொத்த சீரிஸுமே ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு ரெண்டு விதமான பர்சனா இருக்கும். அது ரெண்டுத்தையும் அவங்க போர்ட்ரே பண்ற விதம் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. அதே மாதிரி ஃபோர்த் வால பிரேக் பண்ணிட்டு ஆடியன்ஸை பார்த்து அவங்க பேசுற சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எங்க பேசுறதுக்கு பதிலாக நீங்க அங்கேயே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த சீரிஸ்ல நிறைய சப்ளாட்ஸ் எல்லாமே சொல்லிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கான ஒரு லென்த் வந்து ஆட் பண்ணிருக்கே தவிர பெருசா வந்து வேல்யூ ஆட் பண்ணல அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சீரிஸ்ல இருக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு என்சம்பிள் காஸ்டிங் பண்ணிருக்காங்க. அந்த காஸ்டிங்க்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவங்களுக்கு பெருசா வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் வந்து ரொம்ப குறைவா தான் இந்த சீரிஸ்ல இருக்கு. தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஸ்டோரி பிளாட் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதையா இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன் பிளேல டிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸுடைய பேசிங் நல்லா இருந்துச்சு. இந்த சீரிஸ்ல அடல் கண்டென்ட் இருக்கிறதுனால கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த சீரிஸ் நீங்க பாக்காதீங்க. சார்லி சோப்ரா அண்ட் மிஸ்ட்ரி ஆஃப் சோலாங் வேலி சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6/10.